कृष्ण गोपिका जना प्रमद संकुलाह कृष्ण पंकजे क्षण अमृत धारया कृष्ण संप्लुता इव स्तिमिततां कृष्ण ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனாம் கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணியமெனும் நல்விருந்தின்னாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஹரி நாராயணா ஸ்ரீமன் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனா நலம் தரும் நாராயணிய அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே தேவக்யா ஜடராகரே சமுதித கிரீதோகவம் பாலினாக நந்தேன ஆனகதுந்து பேர் நிஜசுதா பண்யேன புண்ணியத்மனா கோபாலாவலிமுக்த ஹாரதரளோ கோபீஜனாலங்கிருதிகே ஸ்தேயன்னோ கிருதி சந்ததம் சுமதுரகா கோபீந்திர நீலோமணிகே. நாராயணியத்தில் 50வது தசகத்தை அந்த கொக்கு ரூபமாக வந்த அசுரனை அழிச்ச வைபவங்களை எல்லாம் சொல்லி அடுத்த பரிணாமமாக வனபோஜன உற்சவத்தை கண்ணன் துவக்கணும்னு தீர்மானம் பண்ணக்கூடிய கண்ணனுடைய பிருந்தாவன லீலைகளை தொடரக்கூடிய 51வது தசகத்தை கம்பீரமாக குருவாயூர்ல நாராயண பட்டத்திரி துவங்குகிறார். குருவாயூரப்பா கதாச்சன ரஜ சிசுபிகி சமம் பவானே வனாசனே விகிதமதிகி பிரகேதரமோ சமாவிருத்தோ பகுதர வட்சமண்டலைகி சதேமனைகி நிரகமதி சஜேமனேகே. குருவாயூரப்பா ஒரு நாள் நீ பிருந்தாவனத்தில் என்ன பண்ண எல்லா கோப சிறுவர்களையும் கூட்ட நாம் இன்னைக்கு காட்டுக்கு போகிற சமயத்தில் வனபோஜன உற்சவம் அப்படின்ற ஒரு உற்சவத்தை பண்ண போகிறோம். அப்போ அவள்லாம் கேட்டா கண்ணா வனபோஜனம்னா என்னப்பா? அப்போ நீ பொறுமையாக சொன்ன அவரவர்கள் வீட்டிலேருந்து என்னென்ன தின்பண்டங்கள் பக்ஷணங்கள் நமக்கு என்னென்ன ஆகாரங்கள் அவர்கள் வீட்டில் சுவையா செய்வார்களோ உங்க அம்மாட்டக்க சொல்லி அதை எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கணும். அது எல்லாத்தையும் பிரசாதங்கள் உள்பட வேகமா நம்ம அந்த பிருந்தாவனத்துல போய் கன்றுகள் எல்லாம் மேய்ச்சுட்டு வெயில் வேளையில ஒரு மரத்தடியில உட்காந்து அவரவர்களுடைய வீட்டு போஜனங்களை மாத்தி மாத்தி பரிமாறிண்டு நாம சாப்பிடக்கூடிய வைபவம் தான் வனபோஜன உற்சவம்னு பேரு. அதனால அதுக்கு எல்லாரும் தயாராயிடுங்கன்னா. அப்ப ததிபாண்டன் தெரிந்தானா அவன் சொன்னானா கிருஷ்ணா இதை முன்னாடியே சொல்லிருக்கூடாதா? இன்னைக்கு ஒரு நாள் என்ன வனபோஜனம், நமக்கு முடிஞ்ச வரைக்கும் தினமுமே இப்படி பல பேர் பல விதங்களா எடுத்துன்னு வருவான்னு தினமுமே நம்ம இந்த வனபோஜன உற்சவத்தை பண்ணலாமேனா. அதனாலதான் இன்னைக்கு கூட பல திருக்கோயில்கள்ல வனபோஜன உற்சவம் அப்படின்றது ஒரு தனி உற்சவமாகவே எம்பெருமானை எழுந்தருளச் செய்து திருமலை முதலிய க்ஷேத்திரங்கள்லாம் ஆச்சரியமாக நடக்கிறது. அதற்கு எல்லாரையும் தயார் பண்ணிக்க சொன்னான். நாளைக்கு வனபோஜன உற்சவம், அதனால இன்னைக்கே நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம். நாளைக்கு காலம்பரை சீக்கிரமே எழுந்து அவா அவா அம்மாவை எழுப்பி எல்லாத்தையும் தயார் பண்ண சொல்லுங்கன்னு கதாஜனம் ரஜசிசுபிகி சமம் பவானு வனாசனே விகிதமதி அப்படின்னு முடிவெடுத்தாச்சு. மறுநாள் கார்த்தால குருவாயிருப்பா உனக்கு என்னடா கருணை, நாங்கள்லாம் எழுந்து கதிரவன் குணதிசை சிகரம் வந்தனைந்தான் கனையுருளகன்றது காலையும் பொழுதாய் அரங்கத்தம்மா பள்ளி எழுந்தருளாயே வெங்கடாச்சலபதே தவசுப்பிரபாதம் அப்படின்னு அந்தந்த இடங்கள்ல ஒன்னு சுப்பிரபாதம் பாடி எழுப்ப போவது போய் நீ முன்னாடியே எழுந்துண்டு அங்க இருக்கக்கூடிய கோப சிறுவர்கள் ஒவ்வொருடைய வீட்டுக்கும் போய் சமா
சமாவிரத்தோ பகுதரவசமே எல்லாரையும் நீ எழுப்பி விட்டுட்டு வந்த. அவரவர்கள் வனபோஜனத்துக்கு அழகா அலங்காரம் பண்ணிக்கோங்க, கண்ணு குட்டிகள் இல்லாம நீங்க அலங்கரிச்சிடுங்க, நானும் தயாராயிடுறேன் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு காலத்தை சொல்லி அந்த காலத்துல கிளம்புவதற்கு தயாராகுங்கள்னு அந்த இருக்கக்கூடிய என்ன ஒரு பெரிய தின்பண்டங்கள்லாம் பண்ணாலும் அதை எடுத்துட்டு கிளம்புங்கன்னு உத்தரவு போட்டுட்டு நீயும் யசோத கிட்டக்க போய் உன்னை அலங்காரம் பண்ண சொன்ன. அப்ப யசோத உன்னை அலங்காரம் பண்ணிட்டு இருக்கான்ற ஒரு பரிணாமத்துல இந்த ஸ்லோகத்தை பட்டத்திரை தொடர்ந்திருக்கார். தொடரட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய திவ்ய தரிசனத்தை அடைஞ்சுடலாம். திருக்கோயில் முக்தி தரும் நகரேணியில் ஒன்றான தமிழ்நாட்டில் அமைந்துள்ள காஞ்சிபுரத்தில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய பச்சை வண்ணர் கோயிலிலே எம்பெருமானை பச்சை வண்ணனாக நாம் தரிசிக்க இருக்கின்றோம். பக்தர்களே, பச்சை வண்ணர் பவளவண்ணர் என்று இரண்டும் இந்த ஒரே இடத்திலே அமைந்த ஒரு திருக்கோயிலாக இது அமையப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திருக்கோயிலும் எதிரெதிரே அமைய பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் பவளவண்ணரை ஆழ்வார் பாடல் பெற்ற தலம் என்றும் பச்சைவண்ணர் அபிமான ஸ்தலம் என்றும் கூறப்படுகின்றது. இருப்பினும் இரண்டு திருக்கோயில்களும் சேர்ந்து ஆழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட ஒரு திருத்தலமாகவும் இங்கு இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள் கூறுகிறார்கள். இதோ கோயிலை அடைந்து விட்டோம். பச்சைவண்ணர் தேவஸ்தானம் என்ற பெயர் பலகை நம்மை வரவேற்க கருடன் இருபுறமும் அமர்ந்து கொண்டு முகப்பிலே கை குவித்து நம்மை உள்ளே நுழைய அனுமதி அளிக்க இதோ பலிபீடத்தை கடக்கின்றோம். கொடிக்கம்பத்தை வணங்கி அழகான முகப்பிலே எதிரே பச்சை வண்ண பெருமாள் பழமையான திருமேனியோடு திறந்த கண்களோடு நின்ற திருக்கோலத்திலே அபய கடிகஸ்தத்துடன் காட்சியளிக்க தனி சன்னதியாக கருடனையும் இங்கே தரிசித்துக் கொள்ளுகின்றோம். கருடன் பெரிய திருவடியாகவும் கொடியாகவும் மஞ்சள் அரக்கு பட்டு வஸ்திரங்களை தரித்துக் கொண்டு சற்றே மெலிந்த திருமேனியாக இங்கே கைகளை குவித்துக் கொண்டு வித்தியாசமான சேவையை அளிக்க அவருடைய அனுமதியோடு கோவிலை வலம் வர துவங்குகின்றோம். அழகான சிங்கம் இதோ இங்கு நரசிங்கனை நினைவுறுத்த ஐந்து தலையோடு கூடிய ஆதிசேஷனையும் அவருக்கு அருகிலே சேவையளிக்கக்கூடிய நாகத்திலே தான் நெடுவிலே கோலோச்சி கொண்டிருக்கக்கூடிய நாக கண்ணனையும் தரிசித்து பலனை அடைகின்றோம். வேப்ப மரமானது இதோ தலவிருஷமாக திகழ துளசி மாடத்தையும் தரிசித்து பக்த ஆஞ்சநேயர் மூலவராக தனி சன்னதியிலே இங்கு நமக்கு தரிசனம் அளிக்கவும் துவங்கிவிட்டார். ஆம், அனுமனுடைய உத்தமமான தரிசனம். பளபளப்பான திருமேனி அஞ்சனா நந்தனம் வீரம் ஜானகி சோகநாசனம் என்று கைகளை குவித்துக் கொண்டு நமக்கு புத்தி பலம் யசஸ் அனைத்தையும் அளிக்கக்கூடிய வைபவமாக இயற்கையாகவே விக்கிரகத்தோடு கூடிய திருவாபரணங்கள் மின்னக்கூடிய அனுமனுடைய தேகத்தோடு காண கிடைக்காத சிறிய திருவடியனுடைய திருவடி தரிசனத்தையும் அடைந்த நாம் இதே வைபவத்தோடு குருவாயூரிலே நாராயண பட்டத்ரி வனபோஜன உற்சவத்தை எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை ஸ்ரவணம் செய்ய துவங்கிவிட்டோம். ஆச்சரியமான ஒரு ஒற்றுமை. இப்போது நாம் அனுமனை தரிசித்தோம். இங்கு பட்டத்ரி வனபோஜன உற்சவத்திலே கோப சிறுவர்கள் மட்டுமல்லாமல் கண்ணனோடு அங்கு இருக்கக்கூடிய வானரர்களும் வனபோஜன உற்சவத்திற்காக கிளம்பினார்கள் என்பது அனுமனை தரிசித்தது நமக்கு பொருத்தமாக குருவாயூரப்பனுடைய அருளால் அமைகின்றது. வானரர்களும் அலங்கரிக்கப்பட்டார்கள். இதோ கண்ணனை அமர்த்தி கொண்ட யசோதை சமாவிருதோ பகுதரவத் சமண்டலைகே சதேமனைகே நிரகமதி சஜேமனைகே. கிருஷ்ணனுக்கு எப்படி அலங்காரம் பண்ணான்னா, கிருஷ்ண கர்ணாமிரதத்தில் லீலாசுகர் சொன்னார், மௌளோ மாயூர பர்கம் மிருகமத திலகம் சாருலாலாட்டப்பட்டேகே கர்ணத்வல் தேசதாலி தலமதி மிருதுலமும் மௌத்திகம் நாசிகாயம் ஆரோமல் தாரமால பரிமல பரிதே கௌஸ்துபஸ்யோபகண்டே பானோ வேணுஷயஸ்ய விரஜயுவதியுதகா பாது பீதம் பரோனக. அழகாவனுடைய தலையில, எந்த தலையில, எப்பவுமே திருக்கோயில்கள்ல கிரீடம் பல 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 பலன்னு பல கற்கள் பதிக்கப்பட்டு ஜுவலிக்கக்கூடிய அவருடைய சிரசுல கிரீடம் மாதிரி அழகா ஒரு மயிலரக வச்சாலாம். நமது யாதவ குலம் இந்த பிருந்தாவனத்துல நான் எங்கடா கிரீடத்துக்கு போவேன்,
அப்படின்னு மனசுல நினைச்சிட்டாலோ இல்ல கண்ணன் இதுல திருப்தி ஆயிட்டானோ தெரியாது. குருவாயிரப்பா, கிரீடத்துக்கு பதிலா ஒரு மயில் இறக வச்சா, உன்னுடைய நெத்தியில அழகான கோபி சந்தனம் பரமழக்கக்கூடிய ஊர்த்த புன்றம் இருக்கக்கூடிய நெத்தியில ஒரு கஸ்தூரி திலகத்தை சோத அழகா சின்னதா எட்டா, கர்ண பத்திரங்கள் பல 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 பலன்னு அலங்கரிக்கக்கூடிய காதுகள்ல ரெண்டு பச்சை இலையை கொண்டு வந்து கண்ணனுடைய அந்த காதுக்குள்ள இலையை சொருகினானா, அதுவே கண்ணனுக்கு கர்ணபத்திரம் மாறி இருந்ததா. அவனுடைய மூக்குல ஒரு புல்லாக்க ரெண்டு பக்கமும், எந்த மூக்குல? குருவாயிரப்பா, எந்தவனுடைய மூக்குலேருந்து நான்கு வேதங்களும் மூச்சு காற்றாக உனக்கு வந்துருக்கோம், அப்படிப்பட்ட அந்த ஒரு மூக்குல தொங்கக்கூடிய ரெண்டு புல்லாக்க அப்படி கட்டி வேதம் மாறி விட்டா, கௌஸ்துப கழுத்துல வந்தார பூ மாலை அப்படியே முத்து மாலை மாறி பல பல பலன் இருக்கு. திருக்கோயில்கள்ல முத்து மாலை தான் இருக்கும், பதக்கத்துல வக்ஷஸ்தல லட்சுமி இருக்கும், ஆனா இவ அழகா மந்தார பூ மாலையை கட்டினதே குருவாயிரப்பா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அடுத்ததா அபயஹஸ்தம், வரதகஸ்தம், கடிகஸ்தம், இப்படித்தானே தரிசனம் பண்ணிட்டு இருக்கோம். இந்த அபய வரதகஸ்தத்துல ரெண்டு கையிலையும் புல்லாங்குழலை கொடுத்தா, நாமளும் வேணுகோபாலனாக பல திருக்கோயில்கள்ல தரிசனம் பண்ணிட்டு இருக்கோமோ, அந்த தரிசனம் முதல்ல யசோதா ஆரம்பிச்சு வச்சது, ரெண்டு கையிலையும் பிடிச்சுக்கோ அப்படின்னு கொடுத்தா, தாமோதரனான இவனுடைய இடுப்புல அழகான ஒரு மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை கட்டினான். அதனாலதான் இன்னைக்கும் குருவாயூர் க்ஷேத்திரத்துல கண்ணன் அந்த மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை தவிர வேற எந்த வஸ்திரத்தையும் அணிவிச்சுக்க மாட்டான். காலம்பரம் 3 மணிக்கு ஒரு சிகப்பு கௌபீனம், அதுக்கப்புறம் மஞ்சள் பட்டு வஸ்திரம், பக்தர்கள் கூட அந்த மஞ்சள் வஸ்திரத்தை தான் வாங்கி கொடுப்பா. அதை யசோத முதல்ல வனபோஜனத்துக்காக இவன் கிளம்பச்சே கட்டின ஞாபகம் தினமுமே குருவாயூர்ல குருவாயூரப்பனுக்கு இருக்கான். அப்படி அதுக்கப்புறம் நம்ம காப்பாற்றக்கூடிய திருவடி, அந்த திருவடியில சலார் பிளார்னு அழகா கொலுசு சலங்க அதெல்லாம் கட்டி கண்ணனுடைய அந்த பிஞ்சு பாதத்தை தன் கையால தொட்டு தரையில தட்டி அந்த சலங்க ஓசவரதான்னு பாக்குறாளாம். ஏன்னா இவன் அந்த பிருந்தாவனத்துல நடக்கும் போது சலீர் பலீர்னு அந்த ஓசை கேட்கணும்னு அவளுக்கு ஆசை. இப்படி திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் திருக்கோயில்கள்ல தரிசிக்கக்கூடிய பலவிதமான வைபவங்களை இவளுக்கு ஏத்த மாதிரி மயிலிறகாகவும் பச்சிலையாகவும் அந்த புல்லாக்காகவும் மந்தார மாலையாகவும் புல்லாங்குழலாகவும் கொலுசாகவும் மாத்தி கண்ணனுக்கு அழகா அலங்காரம் பண்ணிட்டா. இதே அலங்காரங்களை எல்லாருக்கும் பண்ணணும்னு கண்ணன் சொன்னான். கோபால பார்ஷதர்கள் அத்தனை பேருக்கும் அங்க கூட வரக்கூடிய ஒரு பூனைக்குட்டி அந்த குரங்கு அதுக்கு கூட எப்படி அலங்காரம் பண்ணணுமோ அப்படி ஒரு அலங்காரத்தை பண்ணி சமாவிருத்தோ பகுதர வட்ச மண்டலை கே கே சதே மனை கே நிரகமதீச ஜே மனை கே இதெல்லாம் தயாராயிடுத்து. அடுத்தது கட்டு சாத மூட்டை, அதை ஒரு துணியில வச்சு இலையில கட்டி கண்ணனுடைய அந்த தோல் பட்டையில அப்படி மாத்தினா, அதுக்கு தொட்டுக்கறதுக்கு ஊர்காயெல்லாம் வச்சு இதே பாவத்தோட பானு வேணு லீலாசுகர் சொன்னார், இவ்வளவு அழகா சுவாமி கிளம்புவதற்கு தயாராகிறான் அப்படின்ற இந்த ஸ்லோகத்தை நாராயண பட்டத்ரி வனபோஜன உற்சவத்தினுடைய அலங்கார தொடக்கமாக தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை நாம் இப்போது காஞ்சிபுரத்திலே தரிசித்துக் கொண்டிருக்கக்கூடிய பச்சைவன்னர் திருக்கோயிலிலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆண்டாள் நாச்சியாரையும் நவநீத நர்தன கண்ணனையும் தரிசித்து பயன் பெறலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன் நாராயணா.